வணக்கம். டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருசாயினி உருத்திரராசன். தனிமைப்படுத்தலிலிருந்து சில பகுதிகள் இன்று அதிகாலை முதல் விடுவிக்கப்பட்டுள்ளன. COVID-19 காரணமாக தனிமைப்படுத்தப்பட்டிருந்த சில பகுதிகள் இன்று அதிகாலை முதல் தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். எகலியகொட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மின்னான போபத்தில்ல, விலேகொட, அஸ்கங்குள மற்றும் ஜக்குதாகொட ஆகிய கிராம சேவகர் பிரிவுகள் இன்று அதிகாலை 5 மணி முதல் தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் பாணந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 675 தொடபத்த கிராம சேவகர் பிரிவு இன்று அதிகாலை 5 மணி முதல் தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பேருவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மக்குண, கிழக்கு மற்றும் மேற்கு கிராம சேவகர் பிரிவுகளும் இன்று அதிகாலை 5 மணி முதல் தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் வெள்ளத்தினால் துண்டிக்கப்பட்டிருந்த போக்குவரத்துகள் வழமைக்கு திரும்பியுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடும் மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் துண்டிக்கப்பட்டிருந்த கிராமங்களுக்கான போக்குவரத்துகள் வழமைக்கு திரும்பியுள்ளன. மாந்தை, கிழக்கு மற்றும் துணுக்காய் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள சுமார் 15க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கான போக்குவரத்துகள் துண்டிக்கப்பட்டிருந்தன. கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை மற்றும் குளங்கள் நிரம்பி வான் பாய்ந்தமையினால் போக்குவரத்துகள் துண்டிக்கப்பட்டன. குறிப்பாக மாந்தை, கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சிராட்டிக்குளம் கிராமத்திற்கான போக்குவரத்து கடந்த 5 நாட்களுக்கு மேலாக துண்டிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் வவுனிக்குளம் தொடர்ந்தும் வான் பாய்ந்து வந்தமையால் களியாற்றினை அண்டிய கரையோர பிரதேசங்களும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தன. துணுக்காய் பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட கோட்டை, கட்டியக்குளம், அம்பலப்பெருமாள் குளம், தென்னியற்குளம், மருதங்குளம் ஆகிய குளங்கள் வான் நிரம்பி வான் பாய்ந்தமையால் குறித்த கிராமங்களுக்கான போக்குவரத்துகளும் துண்டிக்கப்பட்டிருந்தன. தற்போது வெள்ளநீர் வடிந்து குளங்களின் வான்பாயும் அளவுகளும் குறைவடைந்துள்ளமையினால் போக்குவரத்துகள் வழமைக்கு திரும்பியுள்ளன. இருந்த போதிலும் சில இடங்களில் வீதிகளில் வெள்ளநீர் காணப்படுவதால் போக்குவரத்து சிரமங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் மனித உரிமை நிலைமை மோசமடைந்துள்ளது என சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் நிர்வாகத்தின் கீழ் இலங்கையின் மனித உரிமை நிலைமை மோசமடைந்துள்ளது என சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தனது உலக அறிக்கை 2021 தெரிவித்துள்ளது. மனித உரிமை ஆர்வலர்கள், கடந்த காலங்களில் அச்சுறுத்தல்களுக்கு உள்ளானவர்கள், சட்டத்திறனிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் ஆகியோர் மீது படைத்தரப்பினரின் மிரட்டல் மற்றும் கண்காணிப்புகள் அதிகரித்துள்ளன. சிறுபான்மை, முஸ்லீம், தமிழ் சமூகங்கள் பாகுபாடு மற்றும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றன. நீதித்துறை சுதந்திரத்தை குறைக்கும் மற்றும் இலங்கையின் மனித உரிமைகள் ஆணையம் உட்பட்ட சுயாதீன நிறுவனங்களை பலவீனப்படுத்தும் ஒரு அரசியலமைப்பு திருத்தத்தை கோட்டாபயவின் அரசாங்கம் நிறைவேற்றியுள்ளது என குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உழைப்பின் மகிமையை பாதுகாக்கும் சமூகத்தை உருவாக்கக்கூடிய கல்வி முறை அறிமுகப்படுத்தப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். புதிய இயல்பு நிலையின் கீழ் உழைப்பின் மகிமையை பாதுகாக்கும் மற்றும் திறன்கள் நிறைந்த ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய கல்வி முறை அறிமுகப்படுத்தப்படும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பில் உள்ள 16வது பெனடிக்ட் கத்தோலிக்க உயர்கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற பட்டப்படிப்புகளை பதிவு செய்வதற்கான ஆரம்ப விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். 21ஆம் நூற்றாண்டின் சிரேஷ்ட அறிஞர்களில் ஒருவரான திருத்தந்தை புனித 16வது பெனடிக்ட் ஆண்டகைக்கு கௌரவம் செலுத்தும் வகையில் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையின் எண்ணக்கவின் அடிப்படையில் பிசிஐ உயர்கல்வி நிறுவனம் 2015 ஆரம்பிக்கப்பட்டது. பிசிஐ நிறுவனம் மினவாங்குட வீதி போலவெலானவில் உள்ள இலங்கை ஆசிரியர் பயிற்சி கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ளது. கடந்த 6 ஆண்டுகளில் 17,200 மேற்பட்ட மாணவர்கள் ஆங்கிலம், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொழிற்கல்வி பாடநெறிகளை இங்கு பயின்றுள்ளனர். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட பட்டப்படிப்பை வழங்கும் நிறுவனமாக மாறிய பின்னர் ஆங்கில மொழி மூல நடுத்தர வணிக முகாமைத்துவ கௌரவ பட்டம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப இளங்கலை பட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு மாணவர்களுக்கு கிடைக்கும். பல்கலைக்கழக கல்வியின் தரத்தை சிறந்த தரத்திற்கு உயர்த்துவதற்கு அதிக முன்னுரிமை அளிப்பதே தனது நோக்கம் என இதன்போது ஜனாதிபதி குறிப்பிட்டார். அனைத்து பல்கலைக்கழகங்களையும் ஸ்மார்ட் பல்கலைக்கழகங்களாக மாற்றுவதன் அவசியத்தையும் தொழில்நுட்ப அறிவு நிறைந்த எதிர்கால தலைமுறையை உருவாக்குவதன் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையின் வழிகாட்டுதலின் கீழ் தொழில்நுட்ப அறிவையும் சிறந்த விழுமியங்களையும் சரியான சிந்தனையும் கொண்ட ஒரு தலைமுறையை எதிர்காலத்திற்கு வழங்கி பிசிஐ வளாகம் அடைந்துள்ள முன்னேற்றத்தை ஜனாதிபதி பாராட்டினாா்.
வர்த்தகம் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தின் ஊடாக எதிர்காலத்தை நோக்கி என்ற தலைப்பில் பேராசிரியர் அஜந்த தர்மஸ்ரீ சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை பிசி வளாகத்தில் எதிர்கால பயணம் குறித்து விளக்கினார். முதல் தொகுதி பட்டப்படிப்பு மாணவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சில மாணவர்களுக்கு ஜனாதிபதி பதிவு கடிதங்களை வழங்கினார். பிசி வளாகத்திற்கு ஜனாதிபதி வழங்கிய அனுசரணையை பாராட்டி பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை ஜனாதிபதிக்கு நினைவு பரிசொன்றை வழங்கினார். விழா நிகழ்வுகளைத் தொடர்ந்து ஜனாதிபதி பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை மற்றும் கல்வியமைச்சர் ஆகியோர் மூன்று சந்தன மரக்கன்றுகளை நிறுவன வளாகத்தில் நாட்டினர். நிர்மாணிக்கப்பட்டு வரும் பிசி வளாகத்தை ஜனாதிபதியும் அதிதிகளும் பார்வையிட்டனர். கல்வியமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் மேல்மாகாண ஆளுநர் முன்னாள் விமானப்படை தளபதி மார்ஷல் ஆப் த ஏர்போர்ட்ஸ் ரொஷான் குணத்திலக ராஜாங்க அமைச்சர்களான சுதர்ஷனி பெர்னாண்டோ புள்ளே நிமல் லன்சா கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா மற்றும் பிசிஐ வளாக பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இரத்தினபுரி தெமுமாவத்தை மகிந்த ராஜபக்ச சர்வதேச ரத்தினக்கல் கோபுரத்திற்கு அடிக்கல் நாட்டும் விழா இடம்பெற்றது. ரத்தினபுரி மக்கள் பல தசாப்தங்களாக எதிர்பார்த்திருந்த ரத்தினக்கல் கோபுரம் அமைக்கும் கனவு நனவாகும் என பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ரத்தினபுரி தெமு மாவத்த மகிந்த ராஜபக்ஷ சர்வதேச ரத்தினக்கல் கோபுரத்திற்கு அடிக்கல் நாட்டுவதனை முன்னிட்டு காணொலி தொழில்நுட்பம் ஊடாக வாழ்த்துக்களை தெரிவித்த போதே பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ இவ்வாறு தெரிவித்தார். ரத்தினபுரி மகிந்த ராஜபக்ஷ சர்வதேச ரத்தினக்கல் கோபுரத்திற்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வு கைத்தொழில்துறை அமைச்சர் விமல் வீரவன்ச தங்காபரணங்கள் மற்றும் கனியவளங்கள் சார்ந்த கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த ரத்தினக்கல் மற்றும் தங்காபரண அதிகார சபையின் தலைவர் திலக் வீரசிங்க உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தலைமையில் ரத்தினபுரி தெமுமாவத்தையில் இடம்பெற்றது. இதுகுறித்து வாழ்த்துக்களை தெரிவித்து உரையாற்றிய பிரதமர் எமது தாய்நாடு ரத்தின தீபம் என்று போற்றப்படுகின்றது. உலகின் பார்வையில் அந்த அளவிற்கான மதிப்பை ரத்தினக்கல் கைத்தொழிலின் மூலம் நாம் பெற்றுள்ளோம். இந்த கைத்தொழில் நேற்று இன்று ஆரம்பிக்கப்பட்டதொன்றல்ல. பல நூற்றாண்டுகளாக நம் முன்னோர்கள் இந்த பூமியிலிருந்து வெளிப்படும் கற்களின் மதிப்பை நாட்டுக்கு அர்ப்பணித்தனர். உலகின் வளர்ச்சிக்கேற்ப இந்த கைத்தொழிலும் முன்னேற்றமடைந்தது. இலங்கை மட்டுமல்ல, உலகின் பல நாடுகளும் ரத்தினக்கல் கைத்தொழிலுக்குள் போட்டியிட்டன. இருப்பினும் குறிப்பிட்ட நேரத்தில் நம் நாடு அதில் கவனம் செலுத்தவில்லை. இதன் விளைவாக ரத்தினக்கல் கைத்தொழிலில் ஈடுபட்டுள்ள வர்த்தகர்கள் பல சிரமங்களை எதிர்கொண்டனர். அவர்களது குடும்பங்களின் குழந்தைகளும் அதனால் பாதிக்கப்பட்டனர். ஒரு அரசாங்கம் என்ற ரீதியில் நாங்கள் எப்போதும் ரத்தினக்கல் கைத்தொழிலை பாதுகாக்க முயற்சித்தோம். ரத்தினக்கலின் மதிப்பை நாட்டின் மதிப்பீட்டுடன் இணைப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. சுபீட்சத்தின் நோக்கு திட்டத்தின் கீழ் ரத்தினபுரிக்கு ரத்தினக்கல் கோபுரம் அமைக்கும் கனவு நனவாவதாக நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். அது பல தசாப்தங்களாக காணப்பட்ட உங்களது கனவு நனவாகும் ஒரு சந்தர்ப்பமாகும். அமைக்கப்படும் இந்த அதிநவீன ரத்தினக்கல் கோபுரத்தில் தங்காபரண அதிகார சபையின் அலுவலக வளாகம் ஒன்று, சந்தை வளாகம், வங்கி அமைப்பு, அதி பாதுகாப்பு அமைப்பு மற்றும் உங்களுக்கு தேவையான வாகன நிறுத்துமிடம் என்பவற்றை உள்ளடக்கியதாக அமையும். எமது இந்த முயற்சிகள் பலன் அளிக்கும் போது எதிர்வரும் 4 ஆண்டுகளுக்குள் ரத்தினக்கல் மற்றும் தங்காபரணத்துறை ஊடாக 5 பில்லியன் அமெரிக்க டாலர் அந்நிய செலாவணி கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இதனை வெற்றி கொள்வதற்கு பாடுபடும் கைத்தொழில்துறை அமைச்சருக்கும் தங்காபரணங்கள் மற்றும் கனியவளங்கள் சார்ந்த கைத்தொழில் ராஜாங்க அமைச்சருக்கும் தேசிய ரத்தினக்கல் மற்றும் தங்காபரண அதிகார சபைக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரத்தினக்கல் கைத்தொழிலில் ஈடுபட்டுள்ள உங்கள் அனைவருக்கும் சிறந்த எதிர்காலம் அமைய பிரார்த்திக்கின்றேன் என பிரதமர் தெரிவித்தார். தங்காபரணங்கள் மற்றும் கனியவளங்கள் சார்ந்த கைத்தொழில் ராஜாங்க அமைச்சின் செயலாளர் எஸ் எம் பி அதிச நிகழ்வில் கலந்து கொண்ட அதிதிகளை வரவேற்று அடிக்கல் நாட்டும் இடத்திற்கு அழைத்து சென்றார். ரத்தினக்கல் மற்றும் தங்காபரண அதிகார சபையின் தலைவர் உள்ளிட்ட அந்த அதிகார சபையின் ஊழியர்கள் இந்நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தனர். குறித்த நிகழ்வில் சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி, ராஜாங்க அமைச்சர் ஜானக வாக்கும்புர, நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜோன் செனவரத்ன, காமினி வலேபுட, சப்ரகமுவ மாகாண ஆளுநர் டிகிரி கொப்பே கடுவ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேங்காய் உள்ளீடுகளை இறக்குமதி செய்வதற்கான திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த ஆண்டு 250 மில்லியன் தேங்காய்கள் பற்றாக்குறையுடன் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு உள்ளூர் தேங்காய் உள்ளீடுகள் தொடர்பான தொழில்களுக்கு தேங்காய் உள்ளீடுகளை இறக்குமதி செய்வதற்கான திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. உள்ளூர் தேங்காய் உள்ளீடுகள் தொடர்பான தொழில்களுக்கு தேங்காய் உள்ளீடுகளை இறக்குமதி செய்ய அனுமதிக்குமாறு பெருந்தோட்டத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்திரன சமர்ப்பித்த திட்டத்திற்கு அமைச்சரவை அண்மையில் ஒப்புதல் அளித்தது. தேங்காய் உள்ளீடுகளை இறக்குமதி செய்வதற்கான இதேபோன்ற முன்மொழிவிற்கு 2017 ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாக அரசாங்க தகவல் திணைக்களம் குறிப்பிட்டது. சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு உள்ளூர் உற்பத்தியில் பற்றாக்குறை காரணமாக தேங்காய் உள்ளீடு தொடர்பான தொழில்களை ஆதரிக்கின்றது. இதற்கமே 8 மாத காலப்பகுதியில் 2542 மெட்ரிக் டன் தேங்காய் உள்ளீடுகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன.
நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளான மேலும் 695 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 51,594 ஆக அதிகரித்துள்ளது. தொற்றுக்குள்ளான மேலும் 695 பேர் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிக்கையை சுகாதார மேம்பாட்டுப் பணியகம் வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கொரோனா தொற்றாளர்களாக சிகிச்சை பெற்று வந்தவர்களில் 512 பேர் பூரண குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். அதற்கமைவாக கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 44,259 ஆக அதிகரித்துள்ளது. இதனால் குணமடைந்தவர்களை தவிர்த்து 780 தொற்றாளர்கள் தற்பொழுது கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். எனினும் 2 பேர் கொரோனா சந்தேகத்தில் வைத்திய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை நாட்டில் கொரோனா தொற்றால் மேலும் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 255 உயர்வடைந்துள்ளது. கிரிபத்கொட பிரதேசத்தைச் சேர்ந்த 90 வயதுடைய பெண் ஒருவரும், கொழும்பு 10 பிரதேசத்தைச் சேர்ந்த 60 வயதுடைய ஆண் ஒருவரும், நவலப்பட்டி பிரதேசத்தைச் சேர்ந்த 78 வயதுடைய ஆண் ஒருவரும், கொழும்பு 15 பிரதேசத்தைச் சேர்ந்த 75 வயதுடைய ஆண் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். அரசின் வெளிப்படைத்தன்மையினால் நாட்டில் புதிய வீரியமிக்க கொரோனா வைரஸ் நுழைந்துள்ளது என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து அணியின் இலங்கை விஜயம் காரணமாகவே இலங்கையைச் சேர்ந்தவர்கள் ஜப்பானிற்கு நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி விடுத்துள்ள அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் வெளிப்படைத்தன்மையின்மையும் தெளிவான நோக்கமின்மையும் இலங்கையில் புதிய வீரியமிக்க கொரோனா வைரஸ் நுழைவதற்கு காரணமாக அமைந்துள்ளது. பிரிட்டனில் புதிய வீரியமிக்க கொரோனா வைரஸ் இனம் காணப்பட்டதைத் தொடர்ந்து பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட 40 நாடுகள் பிரிட்டனைச் சேர்ந்தவர்கள் தங்கள் நாடுகளில் நுழைவதற்கு தடை விதித்தன. எனினும் இலங்கை அரசாங்கம் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தை தொடர திட்டமிட்டது. இதனைத் தொடர்ந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அணி தனது வீரர் ஒருவர் மூலம் இலங்கைக்குள் வைரஸினை கொண்டு வந்துள்ளது. இந்த கொரோனா வைரஸ் 70% அதிகமாக தொற்றும் தன்மை கொண்டது என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். பிரிட்டனில் 50,000 பேர் இத்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இலங்கையில் புதிய வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஜப்பான் இலங்கையிலிருந்து தனது நாட்டிற்கு வருவதற்கு தடை விதித்துள்ளது. இது ஜப்பானுடனான இலங்கையின் வர்த்தகத்திற்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தும். தென்னாப்பிரிக்காவிலிருந்து நாடு திரும்பிய இலங்கை அணிக்கு தனிமைப்படுத்தல் நடைமுறைகளில் இருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அனுமதியை யார் வழங்கியது என விளையாட்டு அமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும் என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று சமூகமயமாக்கியுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று தற்போது இலங்கையில் சமூகமயமாகியுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனால் நாட்டை முழுமையாக தனிமைப்படுத்தவில்லை என்றால் கொரோனா வைரஸ் தொற்றினை கட்டுப்படுத்த முடியாமல் போய்விடும். இன்று வரையில் நாட்டின் அனைத்து பிரதேசங்களிலும் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கிராமத்திற்கு கிராமம் அல்லது பிரதேசத்திற்கு பிரதேசம் தனிமைப்படுத்தப்படவில்லை என்றால் நோயை கட்டுப்படுத்த முடியாது என பொது சுகாதார பரிசோதகர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற அதிகாரிகளில் 5 கொரோனா தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற கொரோனா பரவலை அடுத்து கடந்த வியாழக்கிழமை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற அதிகாரிகள் பணியாளர்களுக்கு மேற்கொண்ட PCR பரிசோதனையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 15 பேருக்கு கொரோனா தொற்று இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்ட போதிலும் நாடாளுமன்ற அதிகாரிகள் 5 கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நேற்றும் 16 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற அதிகாரிகள் சிலர் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தனர். அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார, ராஜாங்க அமைச்சர் தாஸ்ரு ஜெயசேகர மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவ் ஹக்கீம் ஆகியோருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 32 பேரும் பணியாளர்கள் பலரும் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் சகலரும் PCR பரிசோதனைகளை முன்னெடுக்க வேண்டும் என சபாநாயகர் வலியுறுத்தியிருந்தார். அதற்கமைய கடந்த வியாழக்கிழமை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பணியாட்களுக்கு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ள நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் 15 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பணியாட்கள் 463 பேர் நேற்று முன்தினம் பரிசோதனைகளில் பங்கு பெற்றிருந்தனர். இவர்களில் எந்தவொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் கொரோனா வைரஸ் தொற்று இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற பணியாளர்களுடன் நாடாளுமன்ற பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடும் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் உள்ளிட்ட 448 பேர் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த நிலையில் இவர்கள் 5 கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நேற்று காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற பணியாளர்கள் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தனர். நேற்றும் 16 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய 32 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது. 4 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ரஞ்சன் ராமநாயக்கவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி 6 மாதங்களில் இழக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் ஜி புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார்.
ஆறு மாதங்களுக்குள் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தால் அவரது ஆசனத்திற்கு வேட்புமனுவில் அடுத்த இடத்தில் உள்ளவர் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்படுவார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நாளிலிருந்து ஆறு மாதங்கள் நிறைவடைந்த பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழக்கும் அவர் தனது பிரஜா உரிமையையும் இழப்பார் என அவர் கூறியுள்ளார். ரஞ்சன் ராமநாய்க்கு விடுதலையாகிய நாள் முதல் ஏழு வருடங்கள் அவரது பிரஜா உரிமையும் இழக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமே எதிர்வரும் ஜூலை மாதம் 12 தேதியின் பின்னர் ரஞ்சன் ராமநாயக்கவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி நீக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.